வாணல் எடுத்துட்டு நல்லா காய வச்சு அதில் மல்லி வரமிளகாய் மிளகு ஜீரகம் போட்டுட்டு ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிச்ச அப்புறமா நம்ம அரிஞ்சி வச்சுருக்க அகத்திக்கீரை சேர்த்துட்டு நல்லா வேக விடணுங்க. அது வேகிறதுக்குள்ளார நம்ம வறுத்து வச்சுருக்க அதோட தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சதில் கொஞ்சோண்டு ஊற வச்ச துவர பருப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. அதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்செடுத்துக்கணும். இப்போ நம்ம கீரை வெந்துக்கிட்டு இருக்குங்க. வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடணும். ஸ்டவ் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி, இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.